எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு டிஸ்கஸ் நீ அப்டேட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சிபி சக்கரவர்த்தி இயக்கத்தில் நம்ம சிவகார்த்திகேயன் நடித்து போலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க டான். பிப்ரவரி மாதமே இந்த படம் திரைக்கு வர வேண்டியது. அதாவது நம்ம சிவகார்த்திகேயனுடைய பர்த்டே ஸ்பெஷலாக நம்ம இந்த படத்தை திரைக்கு கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி ஒர்க் பண்ணாங்க. ஆனால் இந்த மூன்றாம் மலை வந்ததுனால ஏகப்பட்ட படங்கள் தள்ளி போடுச்சு. அதில் ஒரு படம் தான் இந்த டான். அதுலேயும் குறிப்பாக இந்த படத்தை டைரெக்டாக ஓடிடியில் ப்ரீமியர் பண்ணுறதுக்கான பேச்சுவார்த்தையும் போச்சு. ஓடிடியே படத்தரப்பை அப்ரோச் பண்ணி கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, நம்ம இந்த படத்தை ப்ரீமியர் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி. இருந்தாலும் வேண்டாம், நாங்கள் தியேட்டருக்கே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு அவங்க முடிவில் இருக்காங்க, நம்ம இந்த படத்தை தியேட்டருக்கு தான் கொண்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி. மேபி இதுக்கடுத்து நிலம் எந்த மாதிரி மாறுமோ, அதுக்கடுத்து அவங்க எதனா முடிவு சேஞ்ச் பண்ணி ஓடிடிக்கு இந்த படத்தை கொண்டு வந்தால் அதை அப்புறப்பட்ட பிரச்சனை. ஆனால் இப்போதைக்கு அவங்க ஃபிக்ஸ்டாக இருக்காங்க, இந்த டான் படம் கண்டிப்பாக தியேட்டரில் மட்டும்தான் வரப்போதே. இந்த படத்துக்கு நம்ம அனிருத், அவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்ணுறாப்புல, அவருடைய கம்போஸிங்கில் இது வரைக்கும் ஒரே ஒரு 10 சிங்கிள் மட்டும் வந்திருக்கேன். அந்த சாங்கும் செம வைரலாக போயிட்டுருக்கு. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே பயங்கரமாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கேன். ஸோ அடுத்து என்ன வரும், அதாவது இந்த டான் படத்துலேருந்து அதுக்கடுத்து என்ன அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அவ்வளோ காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இந்த படத்தை மார்ச் 25ஆம் தேதி திரைக்கு கொண்டு வர மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்க. அதே 25ஆம் தேதி நம்ம அருணுஜை நடித்து போலீஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்க யானை அந்த படத்தையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக மொத்தம் யானையும் டானும் இப்போ மோதிக்க போகிறாங்க. ரெண்டு பேரில் யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சிவகார்த்திகேயனுடைய பர்த்டே ஸ்பெஷலாக இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆகலை. அதுக்காக இந்த படத்தோடைய செகண்ட் சிங்கிள் நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து ஒரு புது தாக்கல் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்ச் மாதம் இந்த படம் திரைக்கு வரப்போகிறதுனால நம்ம சிவகார்த்திகேயனுடைய பர்த்டே ஸ்பெஷலாக இந்த டான் படத்தோடைய டீசர் நம்ம ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு புது தகவல். ஆனால் இப்போ பர்த்டேக்கு ஒரு அப்டேட்டிங் வரப்போதே, ஆனால் அது செகண்ட் சிங்கிள் வரப்போதா, ஆனால் டீசர் வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ குழப்பமாக போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த பர்த்டேக்கு இன்னும் எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட ஒரு 17 நாளுக்கு மேலே இருக்கேன். பிப்ரவரி 17 தான் நம்ம சிவகார்த்திகேயனுடைய பர்த்டே வரப்போகுது. அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்துலேருந்து என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ எதுக்காகடா இவ்வளோ நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு காலையில் 10:10 ஒரு முக்கியமான அப்டேட் அவங்க சொல்ல போகிறாங்களா மேம். அதாவது இந்த டான் படத்தோடைய அப்டேட் நாளைக்கு காலையில் 10:10 அவங்க சொல்ல போகிறாங்க. மேபி எதனா முக்கியமான அப்டேட் அவங்க சொல்கிறதுனால இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு டேட் சொல்லலாம், இல்லைனா டீசர் வரப்போகுது இல்லையா அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் டீசருக்கான அனௌன்ஸ்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 15 நாளுக்கு முன்னாடி கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, அது ரிலீஸ் டேட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆக மொத்தம் இந்த டான் படத்தோடைய அப்டேட் நாளைக்கு காலையில் 10:10 அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கன் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நவனிக் சுடல் பார்ப்போம்.